தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. வாக்களிக்க வேண்டாம் என்ற பிரச்சாரம் கீழ்த்தரமானது. ஓம் தியாகராஜன் பேச்சு. சுய நலத்திற்காக மக்களை பகடைக்காயாக பயன்படுத்தும் அரசியல்வாதிகள் கீழ்த்தரமானவர்கள் என ஓம் பா தியாகராஜன் கடுமையாக விமர்சித்துள்ளார். தங்களின் சொந்த லாபத்திற்காக மக்களை குழப்பும் நபர்கள் அரசியலில் இருக்க தகுதி அற்றவர்கள் என கோலக்குபு பார்வில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கூறினார். ஓம்ஸ் தியாகராஜனுடன் அவ்வட்டாரத்தைச் சேர்ந்த 17 பொது இயக்கங்கள் சந்திப்பு நடத்தின. அரசியல் தலைவர்களை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை, பொது இயக்கத்தினரை நம்புங்கள். பல அரசாங்கத்தை பார்த்தாச்சு. ஒற்றுமை அரசாங்கத்திலும் பெரிக்காத்தானிலும் பலரும் வந்துட்டு போயிட்டாங்க. யார் நமக்காக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து வாக்கு செலுத்துங்கள். அரசாங்கம் நமக்காக இருக்கிறது என்பதை நம்புங்கள். வாக்கு செலுத்த வேண்டாம் என்பதை வலியுறுத்துபவர்கள் சுயநலவாதிகள், கொடூரமானவர்கள், கீழ்த்தரமானவர்கள். பேரம் பேசுவதை தவிருங்கள். தேர்தலுக்காக வாக்குறுதிகள் வழங்க நான் அரசியல்வாதிகள் அல்ல, உங்களுடன் இருக்கும் ஒரு நபர். அந்த உரிமையில் ஒற்றுமை கூட்டணியின் வேட்பாளருக்கு ஆதரவளிப்போம். கடந்த கால கசப்பான அனுபவங்களை கொண்டு இப்போது சிக்கல்களுக்கான தீர்வை வழங்குவோம். தீர்வு ஒற்றுமை கூட்டணியால் மட்டும்தான் சாத்தியம். இந்த 17 பொது இயக்கங்களும் பல ஆண்டுகளாக இங்கு இயங்கி வருகின்றன. அவர்களை நம்புங்கள். உங்களின் தேவைகளை அறிந்தவர்கள் இவர்கள் என தமிழ் நேசனுக்கு அளித்த பிரத்யோக பேட்டியில் ஓம் தியாகராஜன் கூறினார். வணக்கம். இன்று நடந்தேறிய மக்கள் சந்திப்பு பத்திரிகையோடு ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்த அரிமா சங்கத்தின் துணைத் தலைவர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று இந்த நிகழ்வில் வந்து ஏறக்குறைய 18 இயக்கங்கள் வந்திருந்தன. அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுதலும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பலர் பல விதமான கேள்வி கேட்குறாங்க, ஏன் நம்ம வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஏன் ஓட்டு போடணும்னு கேட்குறத விட ஏன் நம்ம ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்பது மேல் இருந்துட்டாங்க. ஏன்னா பலர் வந்து பல அரசியல்வாதிகள் பல அவங்களோட கருத்துக்கு ஏற்ப அவங்க வந்து பேசி கொண்டு இருக்காங்க. இவர் வந்து இப்படி பேசுவார், அவர் வந்து அப்படி பேசுவார். ஆனால் சிந்திக்கக்கூடியவர் வந்து நாம் தான். ஒரு ஒரு மனிதனை வந்து சிந்திக்க வேண்டியது அவங்க சொந்தமாக சுயநலத்துக்கு அவங்க சொந்தமாக அவங்க சிந்திக்க வேண்டும். ஏன் போடணும், ஏன் போடக்கூடாது அப்படின்னு. நம்ம நாடு வந்து ஒரு அழகான ஒரு அற்புதமான நாடு. நாம் ஒரு சிறுபன்மையாக இருந்தாலும் கூட நம் வந்து ஒரு ஒரு தேர்தலை வந்து முடிவு செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கின்றோம். இந்தியர்களும் தான் கடந்த காலங்கள் நம்ம பார்த்தோமா, இந்தியர்கள் வந்து இங்கிட்டு ஓட்டு போட்டால் இவன் ஜெயிப்பான், அங்கிட்டு ஓட்டு போட்டால் அவன் ஜெயிப்பான்னு. ஆனால் இப்போ காலம் மாறி போய்கிட்டு இருக்கு. ஏன் காலம் மாறி போய்கிட்டு அந்த அந்த நிலைமை இருக்குது. ஆனால் வந்து அரசியல்வாதிகள் மக்களை வந்து திசை திருப்பி கொண்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒருத்தர் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் ஒரு அரசியல்வாதி தான். அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே வந்துக்கிட்டு யாரும் ஓட்டு போட வெளியே வர வேணாம் அப்படி சொல்கிறார். அது வந்து ஒரு 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 சமுதாயத்துக்கு செய்கின்ற ஒரு துரோகமாக நான் அதை பார்க்கின்றேன். ஏன்னு சொன்னால், ஒருத்தன் வந்து ஒரு குடிமகன், ஒரு அடையாள காட்டு வச்சிருக்கவன் வந்து இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து அடையாள காட்டு இல்லாமல் நம்ம இருக்கிறோம். அடையாள காட்டு இல்லாமல் இருக்கிறோம். அவங்களுக்கு அடையாள காட்டு கொடுக்கணும்னு நம்ம கட்டாயப்படுத்துகிறோம். ஆனால் இங்கே வந்து அடையாள காட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்னத்தை சொல்ல வராங்க? அவங்க நல்லா இருந்தால் போதும், மக்கள் நல்லா இருந்தால். ஒருத்தன் அடையாள காட்டு வச்சுருக்கந்தான் அவன் உரிமையை வந்து அவன் வந்து தட்டி கேட்க முடியும். அந்த அடையாள காட்டு வச்சுருக்கோம், நீ வந்து ஓட்டு போட போவேணாம் அப்படின்னா அடையாள காட்டு இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். ஸோ இதை நம்ம சிந்திக்க பார்க்க வேண்டும். ஆகையால் இந்த நாட்டில் வந்து பல அரசியல் கட்சியை நாம் பார்த்துட்டோம். ஆனால் இந்த அரசியல் கட்சி வந்து ஒற்றுமை அரசாங்கம் இப்போ தான் புதிதாக ஏறக்குறைய ஒரு 1.5 வருஷத்தில் அந்த ஒற்றாமை அரசாங்கத்தின் பிரதமராக டாக்டர் அன்வா அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்.
அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கடந்த காலங்களில் தனித்து நின்ற பிரதமர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவர் வந்து முதல் முறையாக ஒற்றுமை அரசாங்கம் பல கட்சியோடு சேர்ந்து இவர் ஒரு பிரதமராக இன்னைக்கு நம்மளோட நாட்டை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அது வந்து அவருக்கு எவ்வளோ சிரமங்கள் இருக்குன்னு நம்மளால் உணர முடியும். அவருக்கு சொந்தமாக ஒரு முடிவு எடுக்க முடியாது, பல கட்சியோடு சேர்ந்து தான் எடுக்க முடியும். அப்புறம் இன்னொன்று வந்து பச்சை இலைகள் ரொம்ப பலமாக இருக்கிறாங்க, அதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து தான் அவர் வந்து ஒரு ஒரு முடிவும் எடுக்க முடியும். அந்த வகையிலே நிச்சயமாக இப்போ ஏற்கனவே 1.5 வருஷம் முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு 3.5 வருஷம் இருக்குது. நிச்சயமாக நம்ம இந்திய சமுதாயத்துக்கு நல்ல ஒரு செய்தியை அவர் நிச்சயமாக கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆகையால் இந்த தேர்தலில் வந்து ஓட்டு போடணுமா போடக்கூடாதா என்பதை வந்து போடக்கூடாது என்றதை விட்டு விட்டு நாமெல்லாம் போட வேண்டும். நாம் போட்டால் தான் அரசாங்கம் நம்மளுக்கு உதவி செய்யும், இதுவரைக்கும் செஞ்சுருக்காங்க இல்லையான்றதை நம்மலாம் பேச வேண்டும். நம்மளோட கடமையை நம்ம செஞ்சிடணும். நம்ம கடமையை நம்ம செஞ்சிட்டா நம்ம உரிமையை தட்டி கேட்க முடியும். அதுதான் இப்போ இந்த தேர்தல் களமாக இருக்கிறது. ஆகிய இந்த வருகின்ற 11ஆம் தேதி நிச்சயமாக எல்லா இந்தியர்களும் ஏற்கனவே இங்கே வந்து ஒரு 8000 சொச்ச வாக்காளர்கள் இருக்காங்க, எல்லாம் வெளியே வந்து பக்கத்தான் அரப்பானுக்கு நாம் வாக்கை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தத்துஸ்ரீ அன்வார் அனைத்து இனத்திற்குமான பிரதமர் ஆவார். அவர் இந்தியர்களை ஓரம் கட்டுவதாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்தியர்களுக்கான திட்டங்களை அறிவித்து அந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானது என்பதை தத்துஸ்ரீ அன்வார் நிரூபித்து வருகிறார். தத்துஸ்ரீ அன்வார் ஆட்சியில் விலைவாசிகள் உயர்ந்துள்ளது உண்மைதான். ஆனால் அதற்கு தத்துஸ்ரீ அன்வார் காரணம் அல்ல. நாட்டின் வளத்தை ஊழல் மூலம் கொள்ளையடிக்கும் கயவர்கள்தான் முக்கிய காரணம். அவர்களை முதலில் களையெடுத்தால்தான் மக்களின் சுமைகளை குறைக்க முடியும். இதனை நன்கு உணர்ந்துதான் பிரதமர் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார். இந்த ஆட்சியிலும் குறைகள் இருப்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் பக்கத்தான் ஹரப்பான் ஆட்சிக்கு வந்து 1.5 ஆண்டுகள் ஆகுகின்றன. அனைத்தையும் மறுசீரமைக்க கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும். குவாலகுபு பார்வில் இந்தியர்கள் உட்பட அனைத்து இனத்தவர்களும் இதனை நன்கு அறிந்துள்ளனர். எனவே மக்கள் சரியான முடிவைத்தான் எடுப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. Kami dari NGO Ulus Rango menyokong kerajaan berpaduan. குவாலகுபு பாரு, மக்கள் ஏன் மடானி அரசாங்கத்திற்கு வாக்களிக்க வேண்டுமென சமூக ஆர்வலர் U.S. சுப்ரா தனது கருத்தினை வெளிப்படுத்தியுள்ளார். இந்த KKB இடைத்தேர்தல் நடக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக அராப்பான் வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிக்கணும். வாக்களிக்க கூடாதுன்னு ஒரு சில பேர் சமுதாயம் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் அப்படின்னு வாக்களிக்காமல் வீட்டிலே இருந்துக்கிட்டு உங்கள் உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. உரிமையை விட்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் கண்டிப்பாக வாக்களிக்கணும். அதே நேரத்தில் யாருக்கு வாக்களிக்கணும்? இப்போ அன்வர் உங்களுக்காக நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரசுவா இல்லாமல் அவர் என்ன கேஸில் போனாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ரசுவா கேஸ் ஒன்று கூட இல்லை. அப்படிங்கும் போது அவர் இந்த ரசுவாவை ஒழிக்கிறதுக்காக அவர் படுற கஷ்டம் முன்னேயும் சொன்னாரு, இப்பயும் அதே சிஸ்டம்ல இருக்கிறாரு. அவர் படுற கஷ்டம் இந்த மக்களால் அவருக்கு வந்து அவர் கெட்ட பேர் வருது. அவர் கூட இருக்கிறவங்க தப்பு பண்றாங்க, இருந்தாலும் அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரா இல்லையா? முடிஞ்ச அளவுக்கு ரசுவா இல்லாமல் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கீழே பண்ணுற தப்பு அது பிறகு பார்த்துருக்கோம். எது எப்படினாலும் வாக்களிக்கிற உரிமை உங்களோட உரிமை, அதை இழந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த சூழ்நிலையின் கருத்தில் கொண்டு நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் வாக்கை வீணாக்காதீங்க. திருப்பி திருப்பி பல தடவை நான் டிக்டாக் மூலியமாக சொல்லிட்டேன், புரிஞ்சுக்குங்க மக்களே. உங்களுக்காக இது ஒரு நல்ல அரிய வாய்ப்பு. KKB மக்களுக்கு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொன்னான வாய்ப்பு. தேசிய அரசாங்கமும் அவங்களோட தான் இருக்குது, மாநில அரசாங்கமும் உங்களோட தான் இருக்குது. இதை தெரிந்து கொண்டு நீ இவங்களுக்கு வாக்களித்தா அங்கே ஒரு நிலைமை நடக்கும். நான் வந்து மற்றவங்க மாதிரி புத்திசாலமாக நீங்கள் யோசிக்கன்னு சொல்கிறதில்ல, உங்களுக்கு ஒரு வழியே கிடையாது. இவங்களுக்கு தான் வாக்களிக்கணும். அரப்பான் வேட்பாளருக்கு வாக்களிங்க, வேறு வழி இல்லை. இது உங்கள் நன்மைக்காகவும் உங்கள் வட்டார நன்மைக்காக ஓட்டு பாருங்கள். உங்கள் சுயநலத்துக்காக ஓட்டை வீணாக்காதீங்க. ஓகே, உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்தை கொண்டு
அதே மாதிரி இந்த சமுதாய வட்டாரத்தில் இந்த நிகழ்வை கொண்டு இப்போ உள்ள வளர்ச்சியை கண்டு உங்களுக்கு என்ன தேவை இதெல்லாம் யோசித்து பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு அறப்பானுக்கு தான் வாக்களிக்கணும். இது குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தேசியத்திலேருந்து உதவி கிடைக்கும், மாநிலத்திலேருந்து உதவி கிடைக்கும், இந்த உங்களுக்கு நகராமை காலத்திலேருந்து உதவி கிடைக்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இழந்துடாதீங்க, அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறது ஓட்டு போடாமல் போயிடாதீங்க. ஒட்டு மொத்த எனக்கு தெரிஞ்சது 6324 ஓட்க வாக்காளர் இருக்கீங்க. சாலிட்டா அவ்வளவு பேர் குறைஞ்ச பட்சம் 90% வெளியாகி அறப்பானுக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு, அதுவும் அன்வார் இப்ராஹிம் மேல நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுங்க. குவளக்குப்பு பாரு இடைத்தேர்தலில் பக்காத்தான் அறப்பானுக்கு தான் வாக்களிப்போம் என இந்திய வாக்காளர்கள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். வணக்கம், என் பெயர் வள்ளிக்கண்ணன். நான் குவளக்குப்பாரில் பிறந்து வளர்ந்து அங்கேயே கல்வி கற்று குவளக்குப்பாரிலே வசித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் குவளக்குப்பாரில் ஓட்டுரிமை பெற்ற ஒரு மலேசிய குடிமகன். என்னுடைய ஆசை என்னவென்றால், இங்கு கோலகுபாரு அதாவது சிலாங்கூர் மாநிலம், சிலாங்கூர் மாநில அரசாங்கம் கோலகுபாரு மக்களுக்கும் சரி, இங்கே உள்ள சிலாங்கூர் மாநில மக்களுக்கும் சரி நிறைய நல்ல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வந்து ஏழைகளுக்கு நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வட்டாரத்தில் கோலகுபாருவில் மட்டும்தான் வந்து சட்டமன்றம் வென்று இன்று வந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நடைபெறுகின்ற இடைத்தேர்தலிலும் மீண்டும் அந்த சட்டமன்றம் வெற்றி பெற்று இங்குள்ள மக்களுக்கு முழு உதவியும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் சரி, ஏழை மக்கள் பயனடைய வேண்டும் என்றால் இப்பொழுதுள்ள அரசாங்கம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு அனைத்து கொலகுபாரு மக்களும் இப்பொழுதுள்ள அரசாங்கத்துக்கு வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என் பேர் மாணிக்கம். நான் கேரளங்கோட்டை 4 இருந்தேன். கிட்ட ஒரு 56 அங்கே இருந்தேன். இப்போ வந்து கோலகுப்பாளம் மாறி போய் கோலகுப்பாளம் ஒரு 13-14 ஆகுது. அதுக்குறைய இப்போ ஒரு 6-7 ஓட்டு போட்டேங்க. சிலங்கூர் ஆட்சி வந்து நிறையா மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த வைத்திய இது அந்த மாதிரி வேலை தான் செய்யுது. மற்றபடி நம்ம சமுதாயத்துக்கு எல்லாமே நடக்குது, முடிஞ்ச வரைக்கும் நடக்குது. கூட உள்ளவங்க இதில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் அது அந்த வழிமுறை தெரியாமல் ரொம்ப பேர் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. என் பேர் மோகன் ராவ். நான் வந்து கரளிங் வட்டாரத்தில் வந்து கிட்ட ஒரு 60 இருக்கிறேன். இப்போ எனக்கு 22. நான் ஓட்டு போட ஆரம்பிச்சதுலேருந்து இங்கே தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். செய்கிறாங்க, ஆனால் அதில் வந்து சில குறைபாடுகள் இருக்குது. சில பேர்த்து கிடைக்கிது, சில பேர் கிடைக்கல. கிடைக்காதவங்களும் வருத்தப்படுறாங்க, கிடைச்சவங்க தெரியாமல் இருக்கிறாங்க. என் பேர் பாலகிருஷ்ணன். நான் வந்து அருள்மிகு சிறு சுப்பிரமணியர் ஆலயம் கரளிங் ஆலய தலைவர். எங்கள் ஆலயத்தில் உள்ள பிரச்சனைகள், சிலாங்கூர் மாநில மந்திரி புசார் வராரு 7 போல் இரவு. ஆகையினால் எங்களுக்கு என்ன தேவைன்றது, நாங்கள் ஒரு புதிய மண்டபம், இந்த வட்டாரத்தில் இந்தியர்களுக்குன்னு ஒரு புதிய மண்டபம் இல்லை. அதனால் ஒரு மண்டபத்தை ஒரு 20 வெளியில் கட்டலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் நாளைக்கு மந்திரி புசார்ட்டே அந்த கேள்வியை முன்வைக்க போகிறோம். அப்புறம் எங்கள் ஆலயத்தை ஒட்டி இருக்கிற ஆற்று பகுதி, அதில் மண்ணிடிவு மண் சரி இருந்தெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த கரைகளை கட்டி கொடுக்கணும்னு நாளைக்கு அவர்கிட்ட கேட்க போகிறோம். அதனால் பொதுமக்களை எங்களுக்கும் ஆதரவு தர மாதிரி அவங்களுக்கும் ஆதரவு தந்து அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்குங்க. 7 வராரு, தயவு செஞ்சு எல்லோரும் வந்துடுங்க. இது பொதுவான விஷயம். அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா சமூகத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம், நம்ம சுற்று வட்டாரத்தில் நல்லது ஒரு மருத்துவமனை இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம சிலாயம்பார் நோக்கியே போக சொல்கிறது, சிலாயம்பாருக்கு போகன்ற வரட்டுறது. அதனால் இந்த இவ்வளோ பெரிய உலுசு நாங்கள் ஒரு மாவட்டத்துக்குன்னு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க இருக்கக்கூடிய மாதிரி ஒரு மருத்துவமனை இங்கே ஏற்படுத்தினா எல்லா மக்களுக்கும் நல்லதாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் என்னோடய சொந்த பேர் நாகப்பன். ஆனால் முழுமையாக எங்கள் பூனாச்சி நான் தெரியும், பூனாச்சி சங்கரன் அவரோட மகன். இந்த வட்டாரத்தில் வாழ்ந்த ஒரு குடிமகன். எனக்கு 65. என்னோடய குழந்தைங்களாம் ஒரு மருத்துவத்துறையிலையும் ஒரு இன்ஜினியர் துறையிலையும் இருக்காங்க. இன்னும் வந்து இந்த சமூக சேவைகள் அந்த வட்டாரத்தை செஞ்சு கொண்டிருக்கோம். இந்த பகுதியில் நிறையா விஷயங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற மடானி அரசாங்கத்தோட வளர்ச்சிகள் வந்து நிறையா மாற்றங்கள் இருக்குது. எல்லா சமூகமும் நல்லா முன்னேறியிருக்காங்க. இருந்த போதும் இந்த வட்டத்தில் இந்த டூன் கீழே இருக்கிற எங்களோட சில விஷயங்கள்லாம் வந்து நிறைவேற்ற முடியாத சில நிறையா விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் நெஞ்ச விஷயங்களில் நிறையா விஷயங்கள், அதாவது பொது அமைப்பு விஷயமும் சரி, வேலை வாய்ப்பும் சரி, இங்கே பொது போக்குவரத்து பிரச்சனையும் சரி, இந்த வயதானவர்களோட வாழ்வாதாரமும் பிரச்சனையும் கூட அதெல்லாம் நிறையா இருக்குது.
தமிழர்களுக்கு நிறைய அரசாங்கத்தில் வேலை வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்குது. இதையும் நம்ம அரசாங்கம் மாற்றி அமைக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. படித்த குழந்தைங்கள் எல்லாரும் படிங்கன்றாங்க. படித்த குழந்தைங்க எல்லாமே பட்டதாரியாக இருக்காங்க, ஆனால் படித்த அந்த பட்டதாரிகள்லாம் அந்த துறையில் வேலை கிடைக்காத சூழ்நிலை. இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற அரசாங்கம், மடானி அரசாங்கம் கொஞ்சம் திரும்பி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். சமுதாயத்துக்கு ஒரே ஒரு பலம் என்னென்னா ஒற்றுமையே தான் பலம். ஊர் கூடி தான் தேர்வு இழுக்க முடியும். ஆலயந்தோறும் பள்ளிகள் செய்யணும் அப்படின்ற ஒரு சுலோகனங்கள் வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன். நம்ம இனத்துக்கிட்ட இருக்கிறது அடிப்படை காரணமே என்னென்னா தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்கிற இந்த சமூகம். இன்றைக்கு ஸ்லாங்கூர் அரசாங்கத்தையும் சரி மெலிசா அரசாங்கத்தில் நான் ஒரு கோரிக்கை முன் வைக்கிறேன், எங்கள் சமுதாயத்துக்கு ஒவ்வொரு டூன்லேயும் ஒரு ஒரு முக்கியமுக்கும் ஒரு கிராமத்து தலைவர் உருவாக்கணும். அது எங்களை வந்து சரியாக எங்களை சரியான பாதை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் விஜயலட்சுமி, நான் பத்தாங்கலிருந்து வரேன். மறந்துடாமல் எல்லோரும் உண்டி போட மறந்துடாதீங்க. எல்லோரும் வெளியில் வந்து உண்டி போட்டுருங்க. இது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்கு, இதேபடி நல்லபடியாக நடக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் கலைச்செல்வன் ஜெகநாதன், உலுஸ்லாங்கூர் வட்டாரத்தில் மக்கள் நீதி கட்சி இளைஞர் பிரிவு துணைத் தலைவர். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோலகுபு வட்டாரத்தில் வந்து ஒரு இடைத்தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வாரம் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து வருகின்ற சனிக்கிழமை வந்து எல்லாம் வாக்கு செலுத்த போகிறீங்க. கண்டிப்பாக நம்மளோட உரிமை வந்து வாக்கு செலுத்துறதுல வந்து நம்மளோட ஒரு மலேசிய குடிமகனாக இருக்கிறதுக்கு முதல் உரிமை வந்து நம்ம வாக்கு செலுத்தி ஆகணும். கண்டிப்பாக இப்போ உள்ள அரசாங்கத்தோட வேட்பாளர், அதாவது கிரஜன் பொற்படுவானோட வேட்பாளர் வந்து பங் சொக்தாவ், அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. ஏன் இந்த ஆதரவு கொடுக்க சொல்கிறோன்னா, இந்த உலுஸ்லாங்கூர் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா உலுபெர்ணம் வட்டாரத்தில் வந்து பார்த்துக்கிட்டு வரேன். அவர் ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாத்தா நேஷனலோட வேட்பாளர். அவரோட சேவைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அவரால் வந்து என்ன செய்கிறாருன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டுது. அதே மாதிரி தான் அலி பார்லிமெண்ட், அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ஆக்டிவாக அது இதுன்னு போடுறாங்க, தவிர்த்து மக்களுக்கு வந்து அவங்களால சேவை செய்ய முடியல. ஸோ மக்களுக்கு வந்து முழுமையாக சேவை செய்யணும்னா இப்போ உள்ள அரசாங்கத்தை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு சூழ்நிலை. அதான் ஒரு கட்டாயமும் கூட. குறைகள் உள்ளது, அது வந்து கண்டிப்பாக அந்தந்த அந்தந்த முக்கியமில் உள்ளவங்க, அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க, அந்த டோனில் உள்ளவங்க, ஜோனில் உள்ளவங்க எல்லாமே வந்து அவங்கவுங்க பொறுப்பு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முன்னாள் அலி மஜ்லிஸு, அப்புறம் வந்து நம்ம இடத்துல வந்து இந்திய சமுதாயத்துக்கு பார்த்திங்கன்னா அலி மஜ்லிஸ் இருக்காங்க, கேகே இருக்காங்க. ஸோ அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த இடத்துல உள்ள பொறுப்பாளர் வந்து போய் சந்தித்து உங்கள் பிரச்சனையை வந்து மேய இடத்துக்கு கொண்டு போங்க. கண்டிப்பாக வந்து நம்ம மக்களாக இருக்கிறப்ப நம்ம இடத்துல உள்ள பிரச்சனை நம்ம தான் வெளியே கொண்டு வரணும். கொண்டு வந்து அதுக்கு வந்து நம்மளுக்கு மேலே யார் இருக்காங்க அந்த நம்ம இருக்கிற இடத்துல அவங்கள போய் சந்திங்க. ஸோ அவங்களால செய்ய முடியல, அடுத்த ஸ்டெப்புக்கு எங்கே போகிறதுன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சு மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்கு வந்து முயற்சி எடுக்கணும். ஸோ நம்ம சமுதாயத்துக்கு வந்து அந்தந்த கிராமத்துலேயும் சரி அந்தந்த தாமாலையும் சரி நம்ம ஒற்றுமையாக இருந்து நம்மளோட பிரச்சனையை வந்து முன்னுக்கு கொண்டு வந்தால் தான் அரசாங்க பார்வைக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கு அங்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப், அதாவது அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நம்ம அரசாங்கத்துக்கு கூட, மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதுக்கு முயற்சி எடுக்கணும். அவங்களும் கண்டிப்பாக செய்யறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு முயற்சி நம்ம பக்கத்தும் இருக்கணும். அதேமாரி அவங்களோட கடமையும் கூட நம்மளோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு, சரிங்களா? ஸோ இந்த வருகின்ற சனிக்கிழமை உங்களோட வாக்கை வந்து கண்டிப்பாக போய் செலுத்துங்க, சரிங்களா? நன்றி, வணக்கம். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.